Dear students, in the video, கலப்போகை மற்றும் சிறப்போகை மஞ்சரிகள் பற்றி படிக்கலாம். கலப்போகை மஞ்சரினா என்னது? ரெசிமோஸ் மற்றும் சைமோஸ் மஞ்சரிகள் இரண்டுமே கலந்து ஒரே மஞ்சரியாக வெளிப்படுவதுதான் எனது கலப்போகை மஞ்சரி. கலப்போகை மஞ்சரிகளில் இரண்டு வகைகள் இருக்கு. ஒன்று திர்சஸ், இன்னொன்று என்னதுன்னா வெட்டிசல் அல்லது வெட்டிஸ்லாஸ்டர். முதலில் திர்சஸ்னா எனது, இது ரெசிம் அச்சில் அமைந்த சைம்கள். அதாவது இந்த மஞ்சரியை டோட்டலாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ரெசிம் மஞ்சரி மாதிரி இருக்கு. ரெசிம் மஞ்சரினா எனது அந்த மஞ்சரி தண்டோட பேசல் அடிப்பகுதியில் எப்படி இருக்கும்னா முதிர்ந்த மலர்களும் நுனிப்பகுதியில் மேலே செல்ல செல்ல இளம் மலர்களும் இருக்கும். அதுதான் எனது ரெசிம் மஞ்சரி. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கிளை எப்படி இருக்குன்னா அது ஒரு தனி டைகேஷியமாக இருக்குது. தனி டைகேஷியம் என்பது எந்த மஞ்சரியில் வரும்? சைம் மஞ்சரியுடைய வகை. சைம் மஞ்சரினா எப்படி? முதல்ல இங்கே நடுவில் என்ன இருக்கும்னா ஒரு முதிர்ந்த மலர் இருக்கும். பக்கவாட்டில் ரெண்டு பக்கமுமே மலர்கள் உருவான அது எனது டைகேஷியம், இரு கை கிளைக்கும் மஞ்சரி. ரெண்டு பக்கம் மலர் அல்லது ரெண்டு பக்கம் கிளைகளை உருவாக்குதனால எனது இரு கை கிளைக்கும் மஞ்சரி. இந்த இரண்டு பக்கம் என்ன உருவாகியிருக்கு? இளம் மலர்கள் உருவாகிருக்கு. இது ஒரு தனி டைகேஷியம், இது சை மஞ்சரி. ஸோ இது இன்னொரு தனி டைகேஷியம். இந்த மாதிரி நிறைய தனி டைகேஷியங்கள் ஒரு மையத்தண்டில் அமைந்திருக்குது. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ரெசிம், ஆனால் ஒவ்வொரு கிளையும் பார்க்கும்போது எனது சைம். ஸோ இது எனது ஒரு கலப்போகை மஞ்சரி. எடுத்துக்காட்டு ஆசிமம், துளசி. அடுத்தது வெட்டிசில் அல்லது வெட்டிசிலஸ்டர். இங்கே ஒரு மைய அச்சு இருக்குன்னா அதுக்கு எதிரில், அதாவது எதிர் எதிராக என்ன உருவாக்குதுன்னா சைம்களை உருவாக்கும். இது ஒரு சைம், இது இன்னொரு சைம். ஸோ ஒவ்வொரு சைமும் பார்க்கும்போது ஒவ்வொரு கிளை, இது ஒரு கிளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கிளை எப்படி இருக்குன்னா இது ஸ்கார்பியாடு சைம் மாதிரி இருக்குது. ஸ்கார்பியாடு சைம் எதனுடைய வகைன்னா ஒரு கை கிளைக்கும் மஞ்சரியுடைய வகை. டோட்டலாக பார்க்கும்போது இரு கை கிளைக்கும் மஞ்சரி மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும்போது இது எப்படி இருக்குன்னா ஒரு பக்கமாக கிளைத்த மஞ்சரியாக இருக்குது. அதாவது ஸ்கார்பியாடு சைம் போல் இருக்குது. ஸ்கார்பியாடு சைம்னா எப்படி மலர்கள் உருவாகும்? அதாவது இந்த மாதிரி வலப்பக்கம் இடப்பக்கம் இந்த மாதிரி ஒரு வலப்புறம் இடப்புறமாக உருவாவதனால இதை என்ன சொல்கிறோன்னா ஸ்கார்பியாடு சைமன் சொல்கிறோம். அதாவது ஒரு கை கிளைக்கு மஞ்சரியில் இரண்டு வகைகள் உண்டு, ஹெலிகாய்டு மற்றும் ஸ்கார்பியாய்டு. ஹெலிகாய்டுனா ஒரே பக்கமாக உருவாகிறது. இது ஆல்டர்னேட்டாக இப்படி இந்த பக்கம் அடுத்த பக்கம். ஸோ இந்த மாதிரி உருவாகிறதுனால இதை என்ன சொல்கிறோன்னா ஸ்கார்பியாய்டு சைம் என்கிறோம். இதனால் அந்த மலர்கள் ஒரு கூட்டமாக, அந்த கண்வை சுற்றி எப்படி இருக்குன்னா கூட்டமாக இருக்குது. எடுத்துக்காட்டு லியூக்கஸ். லியூக்கஸ்னா அது தும்பை. அடுத்ததாக சிறப்புகை மஞ்சரி. சிறப்புகை மஞ்சரினா இது ரெசி மாதிரியும் இல்லை, சை மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மஞ்சரி தான் அது சிறப்புகை மஞ்சரி. சிறப்புகை மஞ்சரியில் மூன்று வகைகள் இருக்குது. ஒன்று சயாத்தியம், ஹைப்பாந்தோடியம் மற்றும் சீனாந்தியம். சயாத்தியம்னா ஆனது இது ஒரு யுஃபோர்பியா தாவரத்தின் மஞ்சரி. இந்த மஞ்சரி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு முழு மலர் மாதிரி இருக்குது. ஆனால் இது எனது மஞ்சரி, நிறைய மலர்களின் தொகுப்பு. சென்ட்ரலில் என்ன இருக்குன்னா ஒரே ஒரு பெண் மலர் இருக்குது. இது எனது பெண் மலர். அதை சுற்றி நிறைய ஆண் மலர்கள் இருக்குது. ஒவ்வொரு மகரந்தத்தாலும் ஒரு ஆண் மலர். இது ஒரு ஆண் மலர், இது ஒரு ஆண் மலர். ஸோ அப்படி ஒவ்வொரு மகரந்தத்தாலும் ஆண் மலர். ஆனால் பெண் மலர் எத்தனை தான் இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. பெண் மலருடைய காம்பு, இது எனது இந்த பெண் மலருடைய காம்பு பகுதி. அடுத்தது சூலகம், சூழ்தண்டு, சூழ்முடி, இதுதான் எனது பெண் மலர். இந்த ஆண் மலர்களையும் பெண் மலரையும் சுற்றி என்ன இருக்குன்னா இந்த கோப்பை வடிவத்தில் இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் என்னதுன்னா பூவடிச்செதில். இந்த பூவடிச்செதில்கள் அந்த மலர்களை சுற்றி ஒரு கோப்பை மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இமேஜ் எப்படின்னா அந்த உள்பகுதியை தான் நீள்வெட்டு தோட்டத்தில் எடுத்து காட்டியிருக்காங்க. ஆனால் வெளிப்பகுதியில் நம்ம பார்க்கும்போது இந்த பகுதி எதுவுமே தெரியாது. ஏன்னா அது எப்படி சூழப்பட்டிருக்குன்னா பூவடிச்செதில்களால் சூழப்பட்டிருக்கும். இந்த மலர்களை என்ன சொல்கிறோன்னா ஒரு பால் மலர்கள். ஒரு பால் மலர்னா ஆண் மலரும் பெண் மலரும் எப்படி இருக்குது? தனித்தனியே இருக்கிறதுனால இந்த மலர்கள் எனது ஒரு பால் மலர்கள். சிறப்புகை மஞ்சரியில் அடுத்தது ஆக ஹைப்பந்தோடியம். ஹைப்பந்தோடியம் எந்த மாதிரியான தாவரங்கள் இருக்குன்னா ஃபைக்கஸ் சிற்றினங்கள் இருக்குது. ஆலமரம், அத்திமரம், அரச மரங்களில் இந்த மஞ்சரி தான் இருக்குது. இந்த மஞ்சரியில் இந்த பூத்தளம் எந்த வடிவத்தில் இருக்குன்னா கோள வடிவம்,
உள்ளீடற்ற பூத்தளம். உள்ளீடற்றனா இந்த பூத்தளத்துக்கு உட்பகுதியில் தான், அதாவது பூத்தளத்தில் என்ன இருக்குன்னா மலர்கள் இருக்குது, நெருக்கமாக இருக்குது, அந்த அங்கே எந்த இடைவெளியும் இருக்காது. ஸோ எந்த மாதிரியான மலர்கள் இருக்குன்னா ஒரு பால் மலர்கள் இருக்குது. ஒரு பால் மலர்கள்னா ஆண் மலர்களும் பெண் மலர்களும் தனித்தனியே இருக்கும். ஸோ ஆண் மலர்கள் இந்த பகுதியில் இருக்கும், அதாவது இந்த பகுதியில் ஒரு திறப்பு இருக்குது, ஒரு துளை இருக்கும். அடுத்தபடி அந்த பூத்தளம் க்ளோஸ் ஆகியிருக்கும், உட்பகுதியில் தான் என்ன இருக்குன்னா மலர்கள் இருக்குது. ஸோ இந்த துளையை தான் என்ன சொல்கிறோன்னா ஆஸ்டியோல். இந்த துளைக்கு பக்கத்தில் இந்த பகுதியில் வர்றது என்ன மலர்கள்னால் இந்த அதாவது இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக வரும் எனது ஆண் மலர்கள். அடுத்தது நடுப்பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதி வர பெண் மலர்களும் பால் நடுநிலை மலர்களும் இருக்கும். நடுநிலை மலர்கள்னா எனது அந்த மலர்களில் ஆண் இனப்பெருக்கோருப்பான மகரந்தத்தாள் மட்டும் சூலகம் மட்டும் வளர்ச்சி அடைந்திருக்காது, அது இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அந்த மலர்களை தான் என்ன சொல்கிறோன்னா நடுநிலை மலர்கள். இந்த திறப்பு எதற்காகனா அந்த பூத்தளம் மொத்தமாக கவர் ஆகிருக்கும். இந்த பகுதியில் என்ன இருக்குன்னா பூவடிச்சிதழ்கள் இருக்குது. ஸோ இந்த துளை வழியாக அதாவது ஆஸ்டியோல் வழியாக தான் மகரந்த சேர்க்கைக்கான பூச்சிகள் உள்ளே நுழைய முடியும். பொதுவாக இந்த ஹைப்பந்தோடியம் மஞ்சரியில் குளவி மூலம்தான் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. குளவிகள் இந்த துளை வழியாக தான் உள்ளே நுழைந்து மகரந்த சேர்க்கை நடைபெற வழிவகுக்கிறது. ஏன்னா ஆண் மலர்களும் பெண் மலர்களும் தனித்தனியாக இருப்பதனால். அடுத்த சிறப்புகை மஞ்சரி என்ன மஞ்சரினா சீனாந்தியம். சீனாந்தியத்தில் மஞ்சரியின் பூத்தளம் எப்படி இருக்குன்னா வட்ட வடிவமாக இருக்குது, அதாவது வட்டமான தட்டு போன்ற சதைப்பற்றுடைய பூத்தளம். அந்த பூத்தளத்தில் பெண் மலர்கள் எங்கே இருக்குன்னா நடுப்பகுதியில் இருக்குது, ஆண் மலர்கள் விளிம்பிலும் காணப்படும். ஸோ இதுதான் எனது சிறப்பு வகை மஞ்சரிகள். தேங்க்யூ.